Nadi Salkaline Water, pure healthy water. Milky Mist, quality and tasty dairy products for every Indian. சினிமா நடிகர்கள்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர விஷயங்கள் பெரிய பங்களா வீடு, சொகுசான கார், ஆடம்பரமான வாழ்க்கை. ஆனா இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கா இருக்காரு லொல்லு சபா மனோகர். வெள்ளந்தியான முகம், கள்ளம் கபடமற்ற சிரிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கே உரிய அந்த பாடி லாங்குவேஜ். எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மனோகரா தானே நமக்கு தெரியும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்க வலி, வேதனை, சோகம், இத என்னைக்காச்சும் நம்ம கவனிச்சிருக்குமா? மனோகரோட வீட பார்க்கும் போது நீங்க எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் அதிர்ச்சி ஆனோம். எத்தனை படங்கள் நடிச்சிருந்தும் இவ்வளவு எளிமையான ஒரு வீட்டுல மனோகர் வாழறதுக்கான காரணம் என்ன? அவரையே கேட்போம். அண்ணா, முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச பெயின்வுட் சேனலில் தான் உங்கள் மனைவியோட ஒரு இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது. அவங்கள எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ மனோகர் அண்ணா வந்து நிறைய படம்லாம் நடிச்சிருக்கார்ல, ஸோ அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுக்கா? படம் முடிச்சுட்டு லுல்லு சபாலாம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகிறாரு, அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அந்த காலகட்டம். சந்தோஷமாக அந்த விவேக் கூட பேர் என்ன சந்தனம் கூட நடிச்சிருந்தார், அக்கா தங்கச்சிங்களாம் கூட நடிக்கிறாங்க, நல்லா பிடிச்சிது, நல்லா நடிச்சிருக்காரு. இல்லை அண்ணன், நான் இப்போ மேலேயும் அதை தான் கேட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் சோகமாக இருப்பீங்க, இல்லை தனிமையாக உட்காரும் போது என்னடா இது ஒரு வாழ்க்கைலாம் யோசிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு ரொம்ப அருமையாக அவர் சொன்னார், வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், நல்லா அப்போ இருக்கிறதுக்கு நல்லா நம்ம சாப்பிட்டுமா அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் என்னைக்காச்சும் அதை பற்றி திட்டிருக்கீங்களா? காசு சேர்த்து வைங்க, வீடு கட்டுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம்ப்பா. வீடை கட்டுங்க, காசு சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்காக வீடை கட்டுன்னு சொல்லுவேன் அப்படின்னு. சினிமாலாம் நடிக்கிறாரு இல்லைப்பா, நடிக்கலாம், கட்டிக்கிறாரில்ல வீட்டை கட்டலாம்ல. சொல்லிட்டு நீங்கள் படத்தில் நடிப்பீங்க, நான் அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? பசங்களே நல்லா நடிக்கிறேன் அப்படின்வாங்க, போகிற வரவங்கலாம் வந்து நல்லா நடிக்கிறங்க, நீங்கள் இந்த வீடை கட்டாமல் இந்த மாதிரி இருந்துன்னுக்கிறீங்களே ஆன்ட்டு இந்த மாதிரி கேட்குற கேள்வி தான் அவங்களும் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பப்ளிக்கும் கேட்குது, கேட்காத ஒன்றும் இல்லை. பிஸி ஸ்கெடியூல்லாம் இருக்கலாம், நான் தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டே இருக்கும் வேண்டியது இருக்கும், பெருசாக வீட்டுக்கு வரவே முடியாது, தொடர்ந்து அடுத்தடுத்த ஷூட்டிங்லாம் இருக்கும். அந்த நேரம் அந்த டைமில் எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவேன், நமக்கு மைண்டு கரெக்டாக டைலாக் மேலே போகணும், நடிப்பு மேலே போகணும், இதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு என் பொண்ணு கூட கூட்டி அவங்க முடிச்சு வச்சுருவாங்க. இல்லை நீங்கள் மேலே ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, சினிமானாவே கோடியில் போடலாம்னு சொன்னோட நீங்கள் சொல்லுங்கள், கோடியில் மட்டும் இல்லை, இங்கே நிறைய கேடி பசங்களும் இருக்காங்க, அவங்க நம்ம அவங்க பாயிட்லேருந்து எடுக்க மாட்டாங்க, நம்ம பாயிட்ல தான் காசு எடுப்பாங்க. இப்போ அந்த ஒரு விஷயமா நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்மளையே திறமை ஏமாத்துறாங்க, சில பேர் வராங்க இந்த மாதிரி லெவலில். ஒன்றும் இல்லை, காலங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கோடம்பகம் போனீங்கனாக்கா நிறைய பேர் இவ்வளோ தான் முகம் தண்ணியே கழுவி இருப்பாங்க, தப்பு தப்புன்னு ஓடியாருவாங்க. ஏன்னு அர்ஜென்ட்டாக வராங்கன்னா, அண்ணே ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டோமான்றான், சரி சாப்பிடுவேன். அவன் வந்த தோரணியை பார்க்கும்போது தெரியுது அவன் அங்கேருந்து மஞ்சா பையை தீக்கின்னு வெறும் பாக்கெட்டோடு வந்துட்டான், சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும்னு. இங்கே சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன, நீங்கள் அவனுக்கு மாமனா மச்சானா நீங்கள் ஒரு டைரக்டர் அவனை மேலே ஆகிறதுக்கு முடியாத விஷயம். அவன் யாருன்னே தெரியாது, நான் எப்படி சேர்த்துக்க முடியும்னு யோசனை பண்ணுவேன். சரி வந்த வேலை இன்னும் அவனால் என்னென்ன டேலண்ட் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்குவீங்க, டேலண்ட் இல்லைன்னா அவனை அப்படியே தேத்தி அனுப்பிச்சிடுவீங்க இல்லையா. அவனுக்கு என்ன பண்ணு, தன்னை டேலண்ட் உள்ளாலவே பாவிச்சு காண மயிலாட கண்டிருந்த வாங்கோழி தானே அதுவும் தொகை விரித்து ஆடுமாம். அதை மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சந்தோஷத்தில் நானும் நடிகேன், நானும் பெரிய நடிகன் தான், மனோகர் தான் நடிப்பாரன், நாகும் தான் நடிப்பேன் வந்துடுறாங்க. என்னை கூட ஒரு 100 பேர் வந்து சான்ஸ் கேட்பாங்க, நான் என்ன பண்ண முடியும், நடிகிறானே நடிக்க தெரியாது. அப்போ அவனை வச்சு நீ எவ்வளோ புடிச்சிருக்கு மாறு அடிக்கணும், அவன் பணம் போட்டும் அவனை தான். இல்லை இப்போ உங்களை சில இடத்துல நீங்கள் கூட ஒரு அடி சொல்லியிருந்தீங்க, சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏமாத்திருவாங்க, அது எப்படி நான் ஏமாத்துறேன், இப்போ உங்களை நடிச்சிருவீங்க அதுக்கப்புறம் அதுக்கான பணம் வராதா? இல்லை இல்லைங்க, முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு 3000 ரூபா கொடுங்க, 3 லட்சம் ரூபா கொடுங்க பண்ணிடலான்வாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து 2 லட்சம் கொடுங்கன்னுவாங்க. உங்களால் முடியுங்க, கொடுக்க முடியும், உங்களை கேட்பாங்களா? ஆமாம். எதுக்கு எதுக்குனாக்கா படத்தை எடுத்தோடனே உனக்கு ரைட்ஸை கொடுத்துட்றேன், மீனாட்சிம்பேட்டில தான் இருந்தாங்க அவங்க பூர்வீக காலத்துல, அவங்க எல்லாம் சொன்னாக்க அவங்களுக்கு அசிங்கமாயிடும். இப்ப நான் கோர்ட்ல வழக்கு போட்டுக்கிறேன், அவர் என்னன்றாருன்னா, பேனா வாங்க கடைக்காரங்க கையில துட்டை கொடுத்தேன்,
துட்டு கொடுத்ததுக்கு அவன் துட்டை திருப்பி கொடுத்துருக்கணும் பேனா இல்லைன்னு, இல்லை பேனாவது கொடுத்துருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் துட்டு அவன் பாயில் போட்டுக்கினா அதான் படமும் என்னாச்சும் தெரில. கேஸ் நடந்துனுக்குது கோர்ட்டில், சைதாப்பேட்டை கோர்ட்டில் 26வது கோர்ட்டில் நடந்துனுக்குது இந்த வழக்கு. ஏன்னா இப்போ வெளியில் இருக்கவங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் சினிமாக்கு ஏன் வரணும்னு கேள்வி கேட்டால், சினிமாவில் வந்தால் நிறைய சம்பாதிக்கலாம்ப்பா, கோடியிலேயே புரளலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ இருக்கவங்க கனவு காண்றாங்க. இது உண்மையான கோடியில் பிறல்றது இருக்கலாம், அவங்க நினைவு சாதகமாகலாம், ஆனால் கேடிகள் நிறைஞ்ச இடம் அந்த இடம். நீ என்ன சம்பாதிக்கிற என்ன வருதுன்னு எல்லாம் பார்த்து அவங்க பாக்கெட்டில் கை விட மாட்டாங்க. நீ தான் பாக்கெட்டில் கையை விட்டு செலவு பண்ணிட்டு நீ கோடியும் சம்பாதிக்க முடியாது, ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. எந்த இடத்துல இருந்து கற்பனை காணியோ அதே இடத்துக்கு தான் வந்துடணும். இன்றைக்கி நிறைய பேர் ஊரை விட்டு ஊரை வந்து ஒரு மஞ்சா பை எடுத்துன்னு வந்துடுறாங்க. எல்லாருக்கும் மஞ்சா பை நிறைய ரொம்ப இருந்தது இல்லை, எல்லாருமே வந்து இது இருந்தது நிலையை விட கீழே தான் போயின்னு இருக்காங்களே தவிர மேலே வரல. இன்னும் சொல்ல போனால் சினிமாவில் இல்லை, இப்போ வந்து சினிமா அவ்வளோவா சக்ஸஸ் ஆகலை, அதனால் தியேட்டருங்கள்லாம் இது முடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஏன்னா வழக்கமாக நிறைய சினிமா நடிகர்களை இன்டர்வியூ எடுக்க அவங்க வீட்டுக்கெலாம் போவோம். ஆமாம், வீட்டுக்கு போகும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும்ப்பா, எப்படி செட்டில் ஆயிருக்காங்க பாரு, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, கார் பங்களான்னு செட்டில் ஆயிருக்காங்கிற மாதிரி இருக்கும். இப்போ மனோகரனை வீடை பார்க்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு சினிமா நடிகர் இவ்வளோ படங்கள் நடித்தவர் எதனால் இப்படி இருக்காருன்னு இப்போ நான் கேட்கல, கண்டிப்பாக வெளியில் இருக்கவங்க கூட சில பேர் கேட்பாங்களே. கண்டிப்பாக. அப்போ என்ன நான் சொல்லுவீங்க அந்த மாதிரி? நான் என்ன சொல்லுவேன், நான் சம்பாரித்தேன், இருந்த வரணும் நல்லா சாப்பிட்ணும். ஏன்னா உடம்பு சின்ன வயசு தானே, இந்த வயசில் நான் சாப்பிடாம பல்லு போன ஒரு படம் சாப்பிட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நல்ல ருசியான உணவுகள்லாம் சாப்பிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக அப்படியே அனுபவிச்சுட்டு இருந்திருந்தான். அடுத்தது இன்னொன்றுனாக்கா, நான் இந்த சினிமா லைனுக்கு போன பசங்களை படிக்க வச்சுது, அது ஒரு செலவு. இதெல்லாம் வழக்கமாக எல்லாருக்கும் உண்டான செலவு தான். ஏன்னா வழக்கமாக எனக்கும் ஒரு வங்கி வேலை இருந்தது, அதில் வந்து நான் கடைநூலி ஊழியனாக இருந்தேன். அப்போ நான் சம்பாரித்த வருமானம் அதுக்கு போதுமானதாக அப்படி இருந்தது. ஏன் நான் அந்த மாதிரி இருந்தேன்னாக்கா, சினிமாவில் நடிக்கணும், ஃபீல்டில் ஒரு பெரிய ஆள் ஆகணும். ஏன்னா நான் வந்து அடிப்படையே வந்து ரைட்டர், கதை வசனம் எழுதணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்து அது எனக்கு உகந்ததாக வரல. எதிரிலே ஒருத்தர் பாய் வந்து தெய்வம் தந்த வீடு நாடகத்திற்கு நடிப்பதற்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டிருந்தார். சரி ஐயா, நான் வந்து கொஞ்சம் கதை வசனம்லாம் எழுதுவேன், உங்கள் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னேன். அவர் என்ன பண்ணார், இருக்கட்டும் நீங்கள் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு வர வச்சு அவர் இந்த டைலாக்லாம் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பண்ணேன் பார்த்தேன். அதுக்கப்புறம் என் பையன் ஆப்ரேஷன்னு, அதனால் நீங்களே நடிச்சிருங்கனாக்க நான் நடித்தேன். அப்படி நடிக்கப்பட்டதுனால நல்லா நடித்து ஜனங்க மத்தியில் ஆரவாரம் வரணுன்னு நான் நடிக்க நான் மாறி போயிட்டேன். இது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு? ஏன்னா நான் ப்ரொமோஷன் இல்லாமல் ஊதியம் அதிகம் வாங்கக்கூடிய தொழிலுக்கு போல இப்படியே இருந்துட்டு இப்படியே இது வந்து டிவிக்கு வந்தேன். டிவிக்கு வந்து டிவியில் வந்து ஏமாற்றல் இதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, நீங்கள் எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னீங்க. ஸோ அதை மாதிரி ஒரு இதுவாக இருந்ததுனால என்னை கொஞ்சம் ஏமாத்தல் வழியெல்லாம் பூந்து ஏமாத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் மற்றவங்களாம் எப்படி சார் பார்த்தாங்க? ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். சின்ன திரையிலேருந்து பெரிய திரையில் அவங்கள ஏற்றுக்கணும், அதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். அண்ட் நீங்களும் கரெக்டாக நீங்கள் வளர நேரத்தில் சந்தானம் சார் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருந்தார். அவர் கூட நீங்கள் சேர்ந்து பண்ண காமெடிலாம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா பேசப்படுது. ஆனால் நடுவில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மனோகரனை நிறைய படங்களில் பார்க்க முடியலையே. பார்க்க முடியலன்னு இல்லை, நான் பேங்க் வேலையும் இதையும் பார்த்துனுக்கிறதுல பேலன்ஸ் பண்ண முடியல. அவர் வந்து நிறைய படம் சைன் பண்ணுறாருன்னா அவருக்கு சினிமா மட்டும்தான் இருந்தது, அதனால் அவர் சைன் பண்ணிட்டு வந்தார், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பேங்க்கை ஒரு கையில் பிடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நடக்குமா? அதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் ஸ்டப் பண்ணி வந்திருக்கேன். ஓகே ஓகே. ஆனால் அதே போல் இப்போ லுள்ளு சாப்பில் இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நிலையில் இருக்காங்க. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஓகே, சந்தானம் சார் ஒரு ஸ்டேஜ், எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம்லாம் இப்போ நம்மளும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாமோன்னு எனக்காச்சும் தோணியிருக்கானே. இந்த பேங்க் வேலையை கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக நம்ம சினிமாலே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணியிருக்கேன். ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட கூட நடிச்சவங்களை பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க, இப்போ நீங்கள் பேசும்போது என்ன பேசுனீங்க, அதை தொடாமல் என்னை தொடாமல் அவங்கள பேச மாட்டாங்க, என்னை தொட்டு தான் அவங்கள பேசுவாங்க. அதனால் அவங்க வருறதுனால என்னை தொட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு மனிதாபிமானம் என்னிடம் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கும் ஃபீல்டில் நான் சைன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நான் வந்தால் அவங்க வந்த மாதிரி, அவங்க வந்தால் நான் வந்த மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. என்னன்னாக்கா, நான் நிறைய படங்கள் பண்ணாக்கா இந்த மாதிரி பெரிய வீடுங்களாம் ஒரு 4-5 வீடு வாங்கிட்டு
நீங்கள் நினைக்கிற லெவலில் நான் எட்டலாம். பொதுவாக உங்களுடைய படங்களில் நிறைய விதமான காமெடிலாம் பண்ணுவாங்க. குறிப்பாக சந்தானம் சார் கூட சேர்ந்து நீங்கள் பண்ண காமெடியில் சில நேரங்களில் வந்து சில உருவகேலிலாம் பண்ணுவாங்க. இப்போது உங்களுடைய ஹேர் ஸ்டைலை பற்றி பண்ணுவாங்க, அந்த விஷயம்லாம் பண்ணுவாங்க. இப்போது காமெடியாக பண்ணும் போது அது ஓகே, என்னைக்காச்சும் நீங்கள் அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அங்கேருந்து நீ காமெடி எடுக்கிறது தான் ஒரு நடிகை. ஓகே. இப்போது ஏ ஒன் படத்துலேயே இந்த கக்கூஸில் பாரு ஸ்கூல் பையன் மாதிரி உட்காந்து போகிறான் வரல, அது வந்து நீங்கள் நினைக்கிற டைலாக்குன்னு அது நான் நினைக்கிறது அப்படி கிடையாது. அப்படியே அண்ணன் தள்ளிலாடி அப்படின்னு ஆனந்த் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் சொல்கிறாரு. முருகனும் ஆனந்தும் இணை டைரக்டருங்க அந்த படத்தில். உடனே என்ன பண்ணுறாரு, கதவை தட்டும் போது ஏய் நீ ஏன் கதவை தட்டேண்டா அப்படின்னு நானும் கதவை தட்டேன். அப்படி அண்ணன் தள்ளியில் அடின்னா ஆனந்த் டைரக்டர் அசிஸ்டன்ட் சொல்கிறார். அவர் என்ன பண்ண சந்தானம் டக்குன்னு என் தலையில் அடிச்சார். நான் உடனே என்ன பண்ணுற தலையில் அடிக்காதப்பா ஆக்கி வந்து ஊந்துடும் போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்க கொடுக்குறதுல நம்ம அது இன்சுலேட்டிங்காக எடுக்கக்கூடாத தவிர அதுலேருந்து டைலாக் காமெடி டைலாக்கை உருவாக்கணும் போது அது வரணும். இது எப்படி எனக்கு அந்த நேரத்தில் டைம் வந்துன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்பொழுது பிறகு ஏறிடும், பிறகு ஏறினா தள்ளத்தட்டு தள்ளத்தட்டுன்னு வாங்க. இது நமக்கு சின்ன வயசுலேருந்து கேட்டு பழக்கம். அவன் தலையில் லைட்டாக தட்டுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு. அப்போ என்ன ஆனாக்கா அந்த இவங்க மண்டிக்கு ஏறுறது கீழே இறங்கிடும் அப்படின்றதுனால அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இதை வச்சு நான் அந்த டைமிங்கில் அடிச்சது. ஸோ நீங்கள் ஆரம்ப கட்ட காலத்தில் லுல்லு சபா பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து நீங்களும் அந்த லுல்லு சபா டீம்னு வரும்போது ஒரு நாலு பேர் எல்லாருக்கும் தெரியும்னா அதில் கண்டிப்பாக மனோகர் அண்ணன் பேரும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லுல்லு சபாவிலேருந்து அப்படியே படங்களுக்கு வரீங்க. ஸோ அந்த மாற்றம் எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? அப்போது ஒரு கனவு காண்டிருப்பீங்களா? ஓகே. ஆனால் உண்மையான நிதர்சனம் எப்படி இருந்துச்சு? என்னுடைய கனவு வந்து இருக்கும்போது டிவியெல்லாம் வரல, அப்போ தூரதர்ஷன்லேயும் வரல, தூரதர்ஷனும் வரல. ஓ, அவ்வளோ பழைய. ஏன்னா நான் நினச்சதே கனவு வந்து படத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த இலக்கு அப்போ அடைஞ்சிது. இடையில தான் வந்து இந்த டிவி, அதுக்கப்புறம் இந்த தூரதர்ஷன் வந்தது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் சேனல்ஸுங்க நிறைய வந்தது, ஆடியெல்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி நான் படத்தை பிடிக்க முடிஞ்சுது. இந்த தூரதர்ஷன்லாம் டிவிலாம் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா விஜய் டிவி என்னுடைய பேங்க்குக்கு பக்கத்துலேயே செகண்ட் லைன் பீச்சில் இருந்தது. அதனால் நான் அதில் போய் வாய்ப்பு கேட்டு பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார் ப்ரொடியூசர். அதில் அவர்கிட்ட போய் ஐயா என்ன இந்த மாதிரி நாடக நடிகர் இப்படி என்னுடைய வரலாறுலாம் சொல்லி அவர்கிட்ட வாய்ப்பை வாங்கி அதன் மூலியமாக தான் நான் மேலே வந்தது. அதனால தான் எனக்கு பட வாய்ப்புகள் கிடைச்சதே தவிர பட வாய்ப்புகள் யாரும் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. அதில் கூட யாருன்னா நம்ம பாக்யராஜோடைய அசிஸ்டண்ட் வந்து சிங்கம்புலின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு நம்ம ராம்பாலாவுக்கு ஃப்ரெண்டு, அவங்களாம் ஒரு அசிஸ்டண்ட்டு பாக்யராஜ் சார்கிட்ட. ஸோ அதன் மூலியமாக எனக்கு காதல் எப்போன்னு ஒரு படம் கிடச்சி அந்த படத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கருணாசோட காமெடி மோர்சையில் சார் 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 அர்ஜென்ட் சார் அர்ஜென்ட் சார் அர்ஜென்ட்டு சார் காமெடி நல்லா இருந்திருக்கு. அது என்னுடைய ஃபஸ்ட்டு காமெடி. அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதில், இருந்தாலும் உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பு எந்த இடத்துலையும் போன மாதிரி இல்லை. அப்போயும் அந்த ஒரு கிண்டல் வருது, அந்த கலாய்ப்பு வருது. இப்போ நாங்கள் கீழே வந்து இப்போ ஷூட் பண்ணும்போது அங்கேயும் நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணிவிட்டு எப்படின்னு அது எப்பவுமே சந்தோஷமாகவே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சந்தோஷமாக இருந்தால் ப்ரெஷர் இருக்காது, இளமையாகவே இருந்துட்டு இருக்கலாம். நம்ம எப்பவும் பார்க்கும்போதெல்லாம் மனோகர் அவருன்னு சொன்னாவே அந்த கையை சுற்றிட்டு காமெடியாக பேசுறது, இப்போ சந்தானம் அவர் ஏதாச்சும் கிண்டல் பண்ணால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடு, இந்த மாதிரியே நாங்கள் பார்த்துறோம். உங்களுக்கு அந்த ஒரு ஆசை இருக்கா எனக்காச்சும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும், ஒரு சோகமாக ஒரு அழுது ஒரு சீன் பண்ணணும், அது மாதிரி வித்தியாசத்தான் பண்ணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கும் இருக்கும்ல? கண்டிப்பாக. ஒரு நடிகைனாக்கா எல்லா கேரக்டரும் நடிக்கணும், அது வேறு. நான் ஒரு நாடக நடிகன், நாடகத்திலேயே பண்பட்டுட்டேன் எல்லா ரோலும் ஆக்ட் பண்ணி, வில்லன் ரோல்ல இருந்து காமெடி ரோல்லேருந்து குணச்சித்திர ரோல்லேருந்து ஹீரோ ரோல் வரைக்கும் நான் நடித்து பழக்கப்பட்டதுனால தான் ஒரு பட பாடல் நீங்கள் எல்லா கேரக்டரையும் பார்த்தீங்க. காமெடி கேரக்டர்லேருந்து இதில் லுல்லு சபாவில் தான் வரும், ஒரு பட பாடலில் வரும், சினிமா சினிமாவில் வரும், மெகா சீரியலில் வராது. மெகா சீரியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வில்லன் போட்டுருவாங்க, ரெண்டு வில்லியை போட்டுருவாங்க, இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் தகராறு, அந்த குடும்பத்துக்கு இந்த தகராறு. இது வந்து ஃபுல்லாக அவங்க இதில் என்னன்னா ஒரே அழுகையும் சோகமும் கலாட்டமும் வினைகளும் நிறைந்தது தான் மெகா இல்லையா? எங்கதுல வந்து எனக்கு சினிமால இருந்து எடுத்து அதை ஒரு காமெடியா கொண்டு வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அதனாலதான் நீங்க காமெடி நிட்டு எனக்கு ஒரு முத்திரை குத்துருவீங்க. இப்ப நான் மெகாவுக்கு போனேன் இந்த ரோல் எல்லாம் இதுல நான் ஆக்ட் பண்ணிடுவேன். நான் வந்து மெகா ஆர்டிஸ்ட்னு வரக்கூடாது, நான் சினிமா நடிகனாவே கடைசி வரலும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுனாலதான்
நீங்க இந்த வார்த்தைக்கு வந்திருக்கீங்க. ஓகே இல்ல இப்ப உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களா அவரு இப்ப சந்தானம் ஜீவா அவர்கள் யோகி பாபு எல்லாரும் உங்க கூட நடிச்சவங்க தான். கண்டிப்பா எனக்கு யோகி பாபு எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு சந்தானம் எனக்கு சான்ஸ் அப்படியே பேசி உன்னால காண்டாக்ட்ல தான் இருக்கீங்க பேசுறதெல்லாம் அவங்க எல்லாம் அவங்களோட இதுல தான் இருந்து நிறைய கதாபாத்திரம் பண்ணிருக்கீங்களா அதுல உங்களால மறக்க முடியாத இல்ல உங்க ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம் இல்ல கதாபாத்திரம் எது எனக்கு வந்து எல்லாமே ஃபேவரட்டாவே பேசிட்டாங்க சினிமா நடிகர்கள் கேட்டாக்கா நான் அந்த படம் நடிச்சுட்டேன் என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நீ நான் லுல்லு சபா பொறுத்தவரை எல்லாமே காமெடி எல்லாமே ஜீனி இன்னைக்கு எல்லாமே ஒவ்வொருத்தரும் வந்து இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குதுன்னு அவங்க வாட்ஸ்அப் போன்ல தட்டி எனக்கு போட்டு காட்டுறாங்க லுல்லு சபா ஊர் போட பாடல் எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன் இதில் என்னென்ன ஜெயா டிவியில் சினிமா சினிமான்றது எங்கே போச்சுன்னு தெரியல அதில் கூட நிறைய காமெடி இல்லை அதில் உங்களோட ஃபேவரட் எதனா குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு படம் இல்லை கதாபாத்திரம்னா இது என்ன இதில் ஒரு படம் லேடிஸ் கேரக்டர் திமிரு திமிரு பண்ணியிருப்பீங்க அதை திமிரில் கூட லேடிஸ் கேரக்டர் பண்ணி சின்ன தம்பி லேடிஸ் கேரக்டர் தம்பி சின்ன தம்பின்னு அப்புறம் சப்புமுகின்னு இது பண்ணி சந்திரமுகி சந்திரமுகி இந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்லாம் லேடிஸ் கேரக்டர்லாம் நிறைய பண்ணியிருக்கிறேன் இந்த பதிய இது கமலஹாசன் சார் படுத்த அந்த காசு முகிட்டு குழந்த அந்த குழந்தை லேடிஸ் குழந்தை கேரக்டரும் பண்ணியிருக்கேன் என்ன ரோல் பண்ணல நான் எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கேன் இனி சினிமா வந்து எனக்கு கிடைச்சாக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீடை கட்டி விடுவேன் மனோகர் அவருடைய கதையை முழுசா கேட்ட பிறகு எனக்கு தோணுது ஒரே விஷயம்தான் எல்லா நடிகர்களோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் இப்படி வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வலி துக்கம் துரோகம் சோகம்னு நிறைஞ்சதா இருக்கு இது எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்மளை சந்தோஷப்படுத்த அவங்க சந்தோஷமா இருக்க மாதிரி திரைக்கு முன்னாடி நடிக்கிறாங்க இறுதியா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மனோகர் அந்த வீட்டை கட்டி முடிப்பாருன்ற நம்பிக்கையோட திரு மனோகர் அவருடைய வீட்டில இருந்து எங்க குழு கிளம்பணும் நதி சால்கலைன் வாட்டர் பியூர் ஹெல்தி வாட்டர் மில்கி மிஸ்ட் குவாலிட்டி அண்ட் டேஸ்டி டேரி ப்ராடக்ட்ஸ் ஃபார் எவ்ரி இந்தியன்